இப்போ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கில் என்ன எல்லாம் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 550 காலேஜ் மேலே இருக்குது. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 காலேஜுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்ஜினியர் வந்து 2000க்கு அப்புறம் எல்லா ஐடி ஃபீல்டு ஐடி பூமில் வந்த முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆக்சுவலாக போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் என்னாச்சு, யாரெல்லாம் இருக்கோ எந்தெந்த ஊரில் இருக்கோ ஊருக்கு ஒரு இன்ஜினியர் காலேஜ், அப்படி தெருக்கு ஒரு இன்ஜினியர் காலேஜ்னு ஒரு ஆகி போச்சு. ஆனால் என்னாச்சுன்னா, அந்த இன்ஜினியரிங் காலேஜோட குவாலிட்டி போக போக கம்மியாயிருச்சு. இப்போ பல இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க இல்லையா, அவங்களே லெக்சரிங் பண்ணிட்டுருப்பாங்க. இதெல்லாம் தான் ஆக்சுவலாக ரீசன் இன்ஜினியரிங் வந்து அந்த குவாலிட்டி வந்து ஆக்சுவலாக டவுன் ஆகிறதுக்கு. அவங்க அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, எப்படியே ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணும், அவங்க இன்ஜினியர் முடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான். இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வந்து 100,000 பேர் நம்மளுக்கு இன்ஜினியரிங் இது பண்ணாங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 10,000-20,000 பேருக்கும் கொஞ்சம் நல்ல வேலை வேலையாக கிடைக்குது. ஒரு 30,000 பேருக்கு ஒரு கம்மியான சம்பளத்தில் வேலை கிடைக்குது. மிச்சம் 50,000 பேருக்கு வேலையாக கிடைக்கல. இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா இந்த பல்பு எப்படி எரியுது, ஃபேன் எப்படி சுற்றுது, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் கூட அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. இதுவும் ஆக்சுவலாக பேசிக் இஷ்யூ தான். ஒருவேளை அவங்களோட ஸ்கூல் அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜில் அதை ஆக்சுவலாக சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க அவங்களா போய் கூட ஆக்சுவலாக படிக்கலாம். இப்போலாம் யூடியூப்லனா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆக்சுவலாக குறைஞ்சிருது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ இன்ஜினியரிங் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 2006 வரைக்கும் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அப்போ வரைக்கும் படித்த இன்ஜினியரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க எங்கேருந்து படிச்சிருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு அட்மிஷனே கிடைக்கும், அப்போ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்போ என்ட்ரன்ஸ் கேன்சல் பண்ணவங்களோ இப்போ எல்லோரும் சேர ஆரம்பிச்சனால இப்போ ஒரு சில பசங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இப்போ அவங்களும் இன்ஜினியர் படித்தா வச்சுங்களேன் உண்மையிலே வேஸ்ட்டு தான். ஏன்னா இன்ஜினியரோட பேஸே வந்து இல்லை மேக்ஸு ஃபிசிக்ஸு தான், அதுவே தெரியாமல் அவங்க எப்படி இது பண்ண முடியும். இந்த மாதிரி ரீசன்னால தான் நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியரிங்கில் ஜாப் கிடைக்காமல் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டாப் காலேஜஸில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு பையன் வந்து 195 எடுக்கிறான், அவன் வந்து ஒரு நல்ல காலேஜில் டோட் 1 அவனுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குது, போய் சேர்ந்துறான். இதே நடுத்தர பக்கத்தில் மாணவர்கள் ஒரு 170-180 அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து மீடியம் காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த காலேஜில் படிக்கலாமா இல்லை எப்படி, அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகலாமா, அது எந்த மாதிரி? நீங்கள் பார்த்தீங்கன்னா 165 மேலே எடுத்தாலும் ஓரளவு நல்ல காலேஜ் கிடைக்கும், ஓரளவு ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். பட் அதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சீட் கிடைக்கிதேன்னு சொல்லிட்டு மொக்க காலேஜில் போய் சேரக்கூடாது. ஒருவேளை அவங்களை எஃபர்ட் பண்ண முடிஞ்ச மேனேஜ்மெண்ட் கேட்டரில் போய் ஆக்சுவலாக சேரலாம், இல்லைன்னா வேறு அடிஷ்னல் வேறு கோர்சஸ் அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக படிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே வந்து ஐடி இன்ஜினியரிங் மேலே ரொம்ப ஆக்சுவலாக மோகம் ஆயிடுச்சு. இந்த ஐடி படிக்கணும்னா மெயினான ஒரு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அவங்க என்ன தான் என்ன படிச்சிருந்தாலும் அவங்க இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ ஜாவா இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக பைத்தான், இந்த மாதிரி அடிஷ்னலாக அதிக இதுவும் வந்துச்சு, லாங்குவேஜ் வந்துச்சு, அது இப்போ ஆக்சுவலாக படிக்குது, அதை படிக்கணும். அப்புறம் பார்த்து சில சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்குது. சில ஹார்ட்வேர் சைடில் போகணுங்கிறதுங்க, அதோட ஹார்ட்வேரை பற்றி ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும், அதோட நெட்ஒர்க்கிங் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி கோர்சஸ் ரிலேட்டட் படிக்கணும். இது இந்த ப்ரோக்ராமிங் போகணும்னு நினைக்கிறவங்க அது ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும். அந்த மாதிரி அப்டேட்டட் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக எல்லா கான்செப்ட்டும் பிடிக்கணும், ஆக்சுவலாக புரியணும். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால் எப்படி தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் எப்படி ஒரு பாய்லர் வந்து ஒர்க்காது, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சு அதுக்கான எப்படி டிசைன் எல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இப்போ இன்ஜினியர் காலேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான்னு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து பேரண்ட்ஸ் சொல்வேன் சொல்லிட்டு இன்ஜினியரிங் செய்வாங்க, கண்டிப்பாக சேரவே சேராதுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எந்த இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆர்வம் இருக்கா, இல்லை மெக்கானிக்கல் ஆர்வம் இருக்கா, இல்லை ஆட்டோமொபைல் ஆர்வம் இருக்கா, அதை ஆக்சுவலாக பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் படிக்கணும்னு ஆக்சுவலாக நினைக்கிறனோ அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி அங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க, எப்படி எஜுகேஷன் நல்லா இருக்குமா, இல்லை உங்களுக்கு கேம்பஸ் வருதா, இதெல்லாம் கேட்டு பார்த்துங்க. இப்போ ஒருத்தவங்க ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு பொண்ணை மாப்பிள்ளே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, மாப்பிள்ளை எப்படி நல்லா இருக்காரா, பொண்ணு நல்லா இருக்காங்களா, இப்படி நிறைய பேக்ரவுண்ட் விசாரிப்பாங்க. ஆனால் படிக்கிறப்ப இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, யாரோ சொல்கிறாங்கன்னு ஆக்சுவலாக அப்படியே சேர்த்து விட்றாங்க. இந்த விஷயத்தை பண்ணாதாங்க, எப்படி அந்த விஷயத்தில் நீங்கள் கரியர் கைட் பண்ணுறோங்க, இதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட அந்த காலேஜுக்கு போய் விசிட் பண்ணி ஒரு 5 காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 5 காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் கிடச்சி, நான் இவ்வளோ கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் போய் சேருங்க, கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் படிக்கும்போது ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தீங்க, டாப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில்
கூட சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அதோட இன்ஜினியரிங் கான்செப்டை படித்து இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து அட்ல ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிக்க முடியுதுன்னு பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லணும்னா, நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் பண்ண கொடுக்காமல் நீங்கள் ஓனாகவே நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஓரளவு அட்ல நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நாலு பேரும் எந்த ஏதாவது இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ எது போனால் கூட அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அக்கில் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கேட்பாங்க, அதேமாதிரி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அது உண்மையிலே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்டில் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணி ஓகே இன்ஜினியரிங்கில் வந்து அக்டில் ஃபோர் இயர்ஸ் நான் படிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டில் போகிறதுங்க, நான் என்ஜாய் பண்ண போகிறேன் காலேஜ் அக்டில் போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற கோர்ஸ் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒன் இயர் படிக்கலாம் கூட அடுத்தடுத்த லெவல் பிக்கப் பண்ணிக்கலாம். பட் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஒரு அப்படியே கண்டினியூட்டாக தான் அதோட ஆக்டில் சப்ஜெக்ட் வரும். நீங்கள் ஒரு செம் மிஸ் பண்ணால் கூட அடுத்த கண்டினியூட்டி உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ இன்ஜினியரிங் அந்த ஆக்டில் ஃபோர் இயர்ஸ் வந்து இதாமல் இந்த ஃபோர் இயர்ஸ் என்னோடய இம்பார்ட்டன்ட் லைஃபோட இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் இருக்கும். இதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதையே நாங்கள் கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.